ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2012 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு மூவி பற்றி. திரு மோகன்லால் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருப்பார் இந்த மூவியில். பிரியாமணி அவருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, மோகன்லால் வந்து ஒரு ஐஜியாக இருப்பார். டைம் ஸ்டாப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொச்சியில் அந்த சிட்டியில் மெட்ரோ சிட்டியில் நடக்கிற தவறுகளை முன்னுமே கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு ஹெட்டாக திரு மோகன்லால் அவர்கள் இருப்பாங்க. பட் அவருக்கு வேலையாக பெருசாக நாட்டாக இருக்காது. அவருக்கு பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆகிருக்கும். அதனால் வேண்டாம் விருப்பாக தான் அந்த வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மூணு பெண்களை கடத்துவார். ஸோ அதை வந்து திரு மோகன்லால் அவர்களை காப்பாற்றுவார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு லெட்டர் வரும், ஒன்று நம்ம ஜெட்டுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு சில கொலைகளை பண்ணுவார். அடுத்தடுத்து ஏபிசின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை தொடங்கக்கூட மூணு பெண்களை கொலை பண்ணுவார். ஒருத்தர் வந்து ஒரு காஃபி ஷாப் ஓனர், ஒருத்தர் வந்து ஒரு பாப் சிங்கர், இன்னொருத்தவங்க வந்து ஒரு லீடிங் பிஸ்னஸ் உமன். ஸோ இந்த மூணு பெண்களை த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னா யூ கேன் வாட்ச் திஸ் மூவி.